வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குரூப் டாட் காமின் சுவையோ சுவை. நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெசிபிஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் புதுசாக உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். நம்ம நான் பார்க்க போகிற ரெசிபி பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் ராஜ்மா எடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு உப்பு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். 4 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 அன்னாசிப்பூவில் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதை நான் வேக வச்சிருந்த ராஜ்மாவில் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து கிரேவி திக்காக இருக்கிறதுக்காக இதை அரைச்சி வச்சுருக்கிறேன். பட்டர் 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர் இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் பட்டரும் சேர்ந்து நல்லா உருகட்டும். இப்போ ரெண்டுமே நல்லா உருகிடுச்சு. நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்த பட்டை, 2 அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை 3 சேர்த்து இதில் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம எப்போவுமே வெங்காயம் வளர்க்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் அந்த வாசனை போகும், பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். இதை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை நல்லா போயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். சேர்த்து இதுவும் நல்லா வதக்கிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். நான் வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலா தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து மசாலா தூளில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். இதுவும் சேர்த்து நல்லா அப்படியே கொஞ்சம் ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த வாசனை போகட்டும், தக்காளியோட ஸ்மெல் போகட்டும். இப்போ இதில் எண்ணெய் மேலே மிதந்து வந்துருச்சு, தக்காளியோட ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வந்து ராஜ்மா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ராஜ்மாவும் இதில் சேர்த்துடலாம். இது உங்களுக்கு கிரேவி இப்போ தான் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு கிரேவி. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாவோட அந்த ராஜ்மா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவிடலாம் மேலே. இப்போ ராஜ்மா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ராஜ்மா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான உணவு. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ராஜ்மாவில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு இது நல்லா விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க. அதனால் நீங்கள் இது வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.